இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லங்ஸ் சார்ந்து வரக்கூடிய ப்ராப்ளம் இந்த இந்த கேசஸ் ப்ரிடாமினா பார்க்குறோம் என்ன ப்ராப்ளம் சார்? சார் இப்போ நம்ம சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு சென்னை வந்து ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் புவர் தான். கம்பேர்ட் டு இப்போ நீங்கள் நீலகிரிஸ் அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊட்டி சைடு கோயம்புத்தூர் ஏர் குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ன்றது என்னன்னா நம்ம காற்று எடுத்தோம்னா அந்த காற்றுல வந்துட்டு ஒரு சில காற்றுல வந்து ஒரு சில கெமிக்கல்ஸ் எக்ஸாம்பிள் கார்பன் மோனோஆக்சைட், சல்ஃபர் டை ஆக்சைடு, அதுக்கப்புறம் நைட்ரஸ் டை ஆக்சைடு, ஓசோன், பிஎம் 2.5, பிஎம் 10 அப்படின்னு சொல்லி காம்போசிஷன்லாம் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து நம்ம லங் ஹெல்த் வந்து பாதிக்கப்படும். ஸோ இது வந்து சென்னையில் வந்து கம்பேரேட்டிவ்லி புவராக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சென்னையோட ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கூகுளில் ஜஸ்ட் ஏர் குவாலிட்டி சென்னைன்னு டைப் அடிச்சிங்கன்னா ஒரு கலர் காமிக்கும். அது க்ரீன் கலரில் இருந்ததுன்னா அந்த காற்று வந்து ரெஸ்பிரபிள் காற்று நடத்தும். இதே ஆரஞ்ச் கலரில் இருந்ததுன்னா ஓரளவுக்கு சுமார் நடத்தும். ஆனால் ரெட்டு மெரூனில் போச்சு ரொம்ப புவராக இருக்கும். ஸோ டெல்லி மாதிரி இடத்துல முக்காவாசி டைம் வந்து இந்த மெரூன் ரெட் கலரில் தான் இருக்கும். ஆனால் சென்னையில் வந்து க்ரீன் மற்றும் ஆரஞ்சு தான் மாற்றி மாற்றி மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இருக்குது. ஆனால் கம்பேரேட்டிவ்லி மற்ற ஏரியாஸ் ஆஃப் த தமிழ்நாடோட சென்னையில் ஏர் குவாலிட்டி கொஞ்சம் கம்பேரேட்டிவ்லி புவர். ஏன் அப்படின்னா வந்து வாகனங்கள் நிறைய, வீக்கிள்ஸ் நிறைய. ஸோ வந்து கம்பஷன் எக்ஸாஸ்ட்லாம் ஆகும்போது இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் இருக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஏர் குவாலிட்டி புவராக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏர் குவாலிட்டி புவராக இருக்கிறதுனால நாங்கள் பார்க்கக்கூடிய கேசஸ் இங்கே அதிகமாக என்னன்னா ஆஸ்துமா. ஓகேங்களா? ஏன்னா ஆஸ்துமான்றது தான் அந்த புகை டிஃப்ரெண்ட்டான, இப்போ எக்ஸாம்பிள் கொசுவத்தி, ஊதவத்தி, ஆல் அவுட்டு, சாம்பிராணி, வாகன புகைகள், இது எல்லாமே நம்ம இன்ஹேல் பண்ணும்போது திடீர்னு சில பேரோட லங்ஸ் ஓவராக ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நார்மலாக இருக்க ஆளுக்கு வந்து ரியாக்ஷன் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். பட் ஆனால் சில பேர் ஓவர் ரியாக்ட், இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தர் திட்டுறாங்கன்னா ஒருத்தர் என்ன திட்டுற அப்படின்னு சில பேர் என்னடா என்ன போய் திட்டுறேன் அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஓவர் ரியாக்ஷன் இருக்கவங்க வந்து பட்ட உடனே உங்கள் லங்ஸ் வந்து அந்த சுவாசக்கொள்ள டக்குன்னு சுருங்கும். அந்த டிசீஸ் வந்து ஆஸ்துமா. அது சென்னையில் கம்பேரேட்டிவ்லி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து சிஓபிடி, அதாவது க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மரி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. நாள்பட்ட நுரையில் அடைப்பணும்னு சொல்லுவாங்க. அதுவும் அந்த புகைகள் வந்து சுவாசிக்கிறதுனால வரும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்தோட வந்து பேசிவ் ஸ்மோக்கிங் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ரிசர்ச் பண்ணோம். இப்போ பேசிவ் ஸ்மோக்கிங் அப்படின்னா ஒரு 10-15 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ரெண்டு மூணு பேர் தான் சிகரெட் பிடிப்பாங்க. ஆனால் மீதி இருக்க 4 பேர் கூட ஜூஸ் குடிச்சிக்கிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அந்த கூட நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இவர் விடுற அந்த புகையும் சில நேரத்தில் வந்து இந்த சிகரெட்லேருந்து வரக்கூடிய புகையும் ரெண்டு புகையும் அவங்க சேர்ந்து இருக்கிறவங்க கூட இருக்கவங்க எல்லாமே இன்ஹேல் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாமே குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது இப்போ நிறைய டீ ஸ்டால்ஸ் அல்லது ஐடி பார்க் எல்லாத்தையும் வெளியே வந்து நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்படி கெட் டுகெதரில் சேரும்போது வந்து பேசிவ் ஸ்மோக்கிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் தெரியாது. ஆனால் 20-30 வருஷம் அப்படியே நீங்கள் பேசிவ் ஸ்மோக்கிங்லேயே இருக்கீங்க, அதுமாதிரி ஆக்டிவ் ஸ்மோக்கிங் நீங்கள் இருக்கீங்க, இந்த மாதிரினா உங்களுக்கு லேட்டர் ஆன் ஆஃப் த லைஃப்பில் மோர் தேன் 40-50 லைட்டாக மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். அந்த நோய் பேர் தான் சிஓபிடின்னு சொல்லுவாங்க, க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மரி டிசீஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கேன்சர்ஸோட இன்சிடென்ஸாக வந்துட்டு கண்டிப்பாக சென்னையில் வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ் லைட்ஸ் கொஞ்சம் எஜ் எடுக்கலாம். லங் கேன்சர். ஓகேங்களா? இது வந்து சென்னை பொறுத்தவரைக்கும் நம்ம காமனாக பார்க்கக்கூடிய டிசீசஸ் ஆஸ்துமா, சிஓபிடி. அதே மாதிரி இடத்த பொறுத்து, ஃபேக்டரியை பொறுத்து, இப்போ எக்ஸாம்பிள் திருநீர்மலையிலேருந்து நிறைய பேஷண்ட் வருவாங்க. திருநீர்மலையில் பார்த்தீங்கன்னா கல் குவாரிகள் நிறைய. ஸோ கல்குவாரியில் வந்து அவங்க வந்து கிரைண்டிங்கு, சாண்ட் பிளாஸ்டிங்கு, இந்த கிரானைட் குவாரியில் வந்து கல் உடைக்கிறது, ஜெல்லி உடைக்கிறது, இந்த மாதிரி இது பண்ணும்போது அங்கேருந்து அந்த எர்த் கிரஸ்ட் தோண்டும் போது சிலிக்கான் ஒரு கெமிக்கல் வந்து நம்மளுக்கு ரொம்ப அபரண்டாக எர்த் கிரஸ்டில் தான் இருக்கும். அது எக்ஸ்போஸ் ஆகி அப்புறம் லங்ஸில் வந்து சிலிக்கோசிஸ் அப்படின்ற நோயோட வராங்க. கார்பெண்டர் பிளம்பருங்கெல்லாம் வந்து சில பேர் வந்து 20-30 வருஷமாக இந்த தொழிலில் தான் சார் இருக்கு அப்படின்னும் போது அவங்க அந்த பைப் இருக்கிறது, அது இந்த பிவிசி பைப்ஸ், இந்த பிளம்பிங் சாமான்கள் இதெல்லாம் ஆஸ்பஸ்டோஸ்னு ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அதை இன்ஹேல் பண்ணுறதுனால ஆஸ்பஸ்டோசிஸ் அப்படின்ற லங்ஸ் நோயோட வந்துட்டு ஒரு 50-60 இயர்ஸில் வராங்க. அதே மாதிரி இந்த சைடில் இதெல்லாம் காமன். திருப்பூர் மாதிரி சைடில் போனால் அங்கே காட்டன் ஃபேக்டரி ரொம்ப அதிகம். ஸோ திருப்பூரில் காட்டன் ஃபேக்டரியில் வந்து அந்த காட்டன் டஸ்ட் பட்டுப்பட்டு பிசினோசிஸ்ன்ற நோயோட பேஷண்ட்ஸ் வராங்க, ஆக்குபேஷன் ரிலேட்டட் ஆஸ்துமாஸோட வராங்க, ஹைப்பர் சென்சிட்டிவ் நியூமோனைட்டிஸோட வராங்க. இதெல்லாம் திருப்பூர் கோயம்புத்தூர் பெல்ட்டில் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு இந்த நெசவாளர்கள் இந்த காட்டன் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல பார்க்கக்கூடிய லங் டிசீசஸ் வந்து இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெல்டா மாவட்டங்கள்லாம் எடுத்துக்கிட்டே எங்கெங்கெல்லாம் அந்த விவசாயங்கள் பண்ணுறாங்களோ இப்போ அவங்களுக்குலாம் நல்லா பச்சை பசல் தானே இருக்கு. அவங்களுக்கு வந்து இந்த கேன்சரோ சிஓபிடி இந்த மாதிரி நோயெல்லாம் போகாது. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாயம் பண்ணுறதுனால அறுவடை பண்ணும்போது அந்த பாலன் கிரெயின்ஸ், அதே மாதிரியும் இந்த அந்த திகள்கள், பூலேருந்து வரக்கூடிய திகள்கள், அதே மாதிரி அவங்க அந்த ஃபார்மிங்க்கு வந்து அந்த பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த என்ன கரெக்டாக சொல்லணும்னா அந்த பூச்சிக்கொல்லி மருந்து யூஸ் பண்ணுவோம், ஓபிசின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் ஆகும்போது அவங்களுக்கு வேறு மாதிரியான லங் டிசீசஸ் எக்ஸாம்பிள் ரேட்ஸ்ன்னு சொல்லுவோம், ரியாக்டிவ் ஏர்வே டிஸ்ஃபங்க்ஷன் சின்ரோம் ஒன்று, ஓடிடிஎஸ் ஆர்கானிக் டஸ்ட் டாக்ஸிக் ஷாக் சின்ரோம் ரெண்டு, மூணாவது ஹெச்பி ஹைப்பர் சென்சிட்டிவ் நியூமோனைட்டிஸ் மூணு, நாலாவது வந்து இந்த பாலன்ஸ்லாம் படுறதுனால வரக்கூடிய ஆஸ்துமா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நடுவில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எந்த பேஷண்ட்டு எங்கே வாழறாங்க, அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, அவங்க சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது, இதை மூணு ரிலேட் பண்ணி தான் லங்ஸுக்கான டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் வந்து மாறுது அப்படின்றேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து டாக்டராக இருக்கேன்னா எனக்கு என்ன லங் டிசீஸ் வரும், அப்போ நான் பார்க்குற பேஷன்ட் கோவிட் பேஷன்ட் பார்த்தா எனக்கு கோவிட் வரும், டிபி பேஷன் பார்த்தா டிபி வரும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் நான் ரொம்ப ப்ரோன். ஓகேங்களா? இப்போ இதே ஒரு ஐடி பார்க் செக்டரில் ஒரு ஸ்மோக்கிங் ஒரு ஹை குவாலிட்டி ஸ்மோக்கிங் ஆளும் கூட பழகிறாங்கன்னா அவங்களுக்கு ஆஸ்துமா, சிஓபிடி, கேன்சர் வரதுக்கான சான்ஸ் அதிகம். விவசாயம் பண்ணுறமா அப்போ ஹெச்பி இந்த மாதிரி ஓஏடி ஓடிடிஎஸ் இந்த மாதிரி சான்ஸ் அதிகம். இப்போ கல்குவாரியில் இருக்காங்களா அப்போ அவங்களுக்கு வேறு. ஸோ ஏரியா அதே மாதிரி ஆக்குபேஷன் இதை பேஸ் பண்ணி லங் டிசீசஸ் தமிழ்நாட்டிலேயே இவ்வளோ வேரியேஷன் இருக்குன்னா அப்போ இந்தியாவில் எவ்வளோ வேரியேஷன் இருக்கோ வேர்ல்டில் எவ்வளோ வேரியேஷன் இருக்கோன்றது உண்மைதான். ஓகே,
இப்போ நீங்கள் சொல்லல சில வந்து ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ், அதாவது வேலை பார்க்குற ஹசார்ட்ஸ். இப்போ சென்னையில் இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வச்சு சொன்னீங்க. இப்போ எல்லாருமே பொது வெளியில் ரோட்டுக்கு போகிறது, அங்கே விளையாடுறது இதெல்லாம் இருக்குது. இப்போ அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது? இப்போ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்குன்னா எப்படி அவாய்ட் சார்? அதுதான் சார் ரொம்ப டஃப்பான டாஸ்க்கு. அதனால தான் டெல்லியெலாம் ஒன்றும் பண்ண முடியல. என்ன ஒரு சில புக்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணுதுனா, உங்கள் ஃபோனில் வந்துட்டு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை மானிட்டர் பண்ணுங்கன்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள், நான் அன்அவாய்டபிளாக வெளியே போகிறோன்றது வேறு. இப்போ எக்ஸாம்பிள், சில பேர் வந்து இந்த உடல் பயிற்சி, மூச்சு பயிற்சி, அதே மாதிரி இதுக்கெலாம் வந்துட்டு நம்ம மோஸ்ட் ஆஃப் வெளியே தான் ஓடுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அப்போ வெளியே ஓடும் போது உங்களோட ஏர் குவாலிட்டி அப்போ நல்லா இல்லைன்னா நீங்கள் ஓடுறதே வேஸ்ட். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஓடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மூச்சு வாங்குவோம் வாங்க, அப்போ மூச்சு வாங்குச்சுன்னா ஓவர் காற்று நீங்கள் உள்ளே வைப்பீங்க. அப்படி உள்ளே இப்போ நார்மலாக நான் இருக்குன்னா நார்மலாக ரெஸ்பிரேஷன் விட்டு தான் இருக்கும். ஆனால் நான் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஓடுறேன்னா அப்போ இவ்வளோ தூரம் இருப்பேன். அப்போ இவ்வளோ தூரம் உள்ளே இருக்கும்போது அந்த கட்ட காற்றை தான் நீங்கள் அதிகமாக உள்ளே இருக்கும்போது டீப்பர் டிஷ்யூஸ் வரைக்கும் போகுது. கடைசி எண்டு ஆல்வியோலைன்னு சொல்லுவாங்க, அங்கே தான் அந்த ஏர் ஆக்சிஜன் ஏற்படுது. அவ்வளோ தூரம் வரைக்கும் கெட்ட காற்று போகுது. அப்படி போகும்போது லங் டிசீசஸ்லாம் வந்து ஈஸியாக அக்ரவேட் ஆகுது, ஆஸ்துமா இன்சிடென்ஸ் அதிகமாகுது, அதே மாதிரி ஆல்வியோலர் கார்சினோமான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அதிகமாகுது. யார் வந்து இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் போகிறா இருக்க டைமில் எக்ஸசைஸ் பண்ணுறாங்களோ, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை மானிட்டர் பண்ணுங்கள் பிஃபோர் கோயிங் டு வாக்கிங் ஆர் ஜாகிங் ஆர் ரன்னிங். நீங்கள் மானிட்டர் பண்ணிவிட்டு அப்புறம் ஓடுங்க, அப்படி இல்லைன்னா அந்த டைமில் எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. அதனால ப்ரெஃபரபிளி டைம் வந்து ஏர்லி மார்னிங்ஸு, அதுக்கப்புறம் இந்த லேட் ஈவினிங்ஸு. இப்போலாம் கொஞ்சம் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க கணக்கு வந்து வச்சுக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த போஸ்ட் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ், எக்ஸாம்பிள் ஒரு தீபாவளி வருது, ஒரு இல்லை வந்துட்டு ஒரு கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருதுன்னா கண்டிப்பாக கிராக்கர்ஸ் வெஸ்டிங் அதிகமாக இருக்கும். அப்போதைக்கு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து ஏர் குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த மாதிரி டைம்லாம் வந்து அவங்க யாரோ அந்த ருட்டீன் ஆளுங்கெல்லாம் எக்ஸசைஸ் போகிறாங்கன்னா ஏகப்பட்ட பேர் ஆஸ்துமாவோட கிளினிக் வருவாங்க. ஸோ அந்த டைமில் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து ரொம்ப புவராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் மானிட்டர் பண்ணி வேலை செய்கிறது ஒன் ஆஃப் த டாஸ்க். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சென்சிட்டிவான பேஷண்ட், கொஞ்சம் போனாலும் எனக்கு கொண்ட ரியாக்ஷன் வரும், நான் என்ன சார் பண்ணுறது, ஆஸ்துமா பேஷண்ட் கொஞ்சம் ரியாக்ஷன் ஆகினா கண்டிப்பாக நீங்கள் வந்து N95 இல்லைனா ரெஸ்பிரேட்டர்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். மாஸ்க் ஆசாமா N95 மாஸ்க் இல்லை ரெஸ்பிரேட்டர்ஸ்னு சொல்லிட்டு வரும், கொஞ்சம் லேண்டாக பெரிய இருக்கும். அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு காற்று ஒரு ஒரு திகழ்களும் அதுவே ஃபில்டர் ஆகி தான் உள்ளே வரும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு இது வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதுதான் நம்ம மெயினாக வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு பண்ண முடியுமே தவிர, மற்றபடி நம்ம வெளியே போகாதீங்கன்னு எப்படி சொல்ல முடியும், ஓகேங்களா? மற்றபடி லங் கிளென்சிங், அதே மாதிரி நம்ம டயட், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்றது, ஸ்மோக் பண்றவங்க கூட இல்லாமல் இருக்கிறது, பாசிவ் ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்றது, வீட்டில் வந்து இந்த கொசுவத்தி, ஊதவத்தி, ஆல் அவுட், சாம்பிராணி, மஸ்கிட்டோ காயில், பெர்ஃபியூம்ஸ் இந்த மாதிரி அவாய்ட் பண்றது, குக்கிங் இடத்துல வந்து நம்ம பாட்டிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா இந்த விறகடுப்பு, அதே மாதிரி இந்த வரட்டையை பிடிச்சி எடுத்து, இப்போ கூட இந்த ஊர்லாம் பொங்கல் சைடில் வச்சானா ஊர் இது ஊரே வந்துட்டு புக மண்டலம் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். கண்டிப்பாக கேசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர் அதே மாதிரி இந்த வதக்கிறது, தாளிக்கிறது, வறுக்கிறது, பொறிக்கிறது இந்த மாதிரி பண்ணும்போது நெடியும் பயங்கரமாக ஏறும். ஸோ இந்த மாதிரி டைம் அப்போ இருக்கு ரியாக்ஷன் ஆகுறவங்களா இந்த என்ன சொல்லுவேன்னா, இங்கே பேஷண்ட் இங்கே இது அந்த கிச்சன் உள்ள போகிறதுக்கு முன்னாடியே வாசலில் ஒரு N95 மாட்டி வச்சுருங்க. உள்ளே போகும்போது N95 மாஸ்க் போட்டுட்டு நல்லா அதாக ஜாலியாக வதக்கிறது, செஃப் மாதிரி நல்லா பண்ணுங்கள். ஸோ அதில் உங்கள் நெடி வந்து ஏறாது அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லங்ஸ் ரிலேட்டட் இந்த இல்னஸ்லாம் வந்துட்டு குறையுன்றதுல மாற்றுக்கிறது. ஓகே, சைனஸ்ன்றது என்னன்னா, இந்த மூக்கு பகுதியில் வந்து ஓட்டைங்க காலி இடங்கள் இருக்கிறதுனால தான் நம்ம தலையோட ஷாக் அப்சார்பர் மாதிரி, இப்போ வண்டி ஓட்டினா சஸ்பென்ஷன் தேவையில்ல, அதே மாதிரி இவ்வளோ பெரிய மூளையை சுமந்துகிட்டு இருக்கேன் ஆனால் என்னைக்காவது நம்மளுக்கு தலகணை வந்திருக்கா, அதாவது கேட்டு வெயிட் இவ்வளோ பெரிய மூளை நம்ம வீட்டாக இருக்குன்னு தோணிருக்கா. ஏன் அப்படின்னா, இந்த சைனஸஸ் இருக்கிற அந்த ஏர்ஸ் வந்து ஷாக் அப்சார்பர் மாதிரி அந்த வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணும். அது உங்களுக்கு தெரியாது, அந்த போல்ல எல்லாம் வந்து சளி சேருதோ, அப்ப அந்த ஷாக் அப்சார்பர் ஆக்ட் பண்றதுனால ஷாக் அப்சார்பர் மாதிரி ஆக்ட் ஆக முடியல. உங்களுக்கு என்ன ஆகும்னா, தலையோட வெயிட் தெரிய ஆரம்பிக்கும்.